हाय फ्रेंड्स नम्बर वीडियो ऑर्डर एंड डिग्री ऑफ डिफरेंशियल इक्वेशंस पाकपो ऑलरेडी ऑर्डर एंड डिग्री ऑफ डिफरेंशियल इक्वेशंस नम्बर ऑलरेडी पटर बट सी डीपा नम्बर पात सब क्वेश्चन पी नम पाकपो पाती ऑर्डर एंड डिग्री ஆர்டர்னா பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் இக்வேஷன் மீன்ஸ் ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் இக்வேஷன் தான் ஆர்டர் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் இக்வேஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒய் டேஷ்ன்றது வந்து நம்ம டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. டிஒய் பை டிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் ஓகேங்களா. அதுவே வந்து ஒய் டபுள் டேஷ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், இது செகண்ட் ஆர்டர் ஓகேங்களா. அதேமாரி ஒய் ட்ரிபிள் டேஷ் பார்த்தீங்கன்னா டி கியூ ஒய் பை டிஎக்ஸ் கியூப், இது பார்த்திங்கன்னா தேர்ட் ஆர்டர் ஓகேங்களா. ஸோ இதேமாதிரி சொல்லிட்டே போகலாம். இன்கேஸ் ஒரு டிஃப்ரென்ஷியல் இக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்கேஸ் இப்போது ஒய் டேஷ் ப்ளஸ் ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா, இது ஒரு டிஃப்ரென்ஷியல் இக்குவேஷன். ஸோ இந்த டிஃப்ரென்ஷியல் இக்குவேஷனோட ஆர்டர் கேட்டாங்கன்னா ஹையஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா ஒய் டபுள் டேஷ் தான் ஓகேவா. இதப்போ செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஓகேங்களா. ஸோ அகெயின் இப்போ இன்கேஸ் ஒய் ஒய் டேஷ் ப்ளஸ் ஒய் டேஷ் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ட்ரிபிள் டேஷ் ஈக்குவல் டு ஜீரோ, இதுமாரி கேட்டாங்கன்னா ஹையஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒய் ட்ரிபிள் டேஷ் தான் ஓகேவா. அப்போது இது தேர்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ ஆர்டர் வந்து ஈஸியாக சொல்லிடலாம். இதுமாரி வந்து ஹையஸ்ட் ஆர்டர் எதுவாக இருக்கோ அதுதான் ஆர்டர் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் இக்குவேஷன் சொல்லுவோம். பட் இன்கேஸ் டிகிரியில் பார்த்தீங்கன்னா சில டைம்ஸ் டிகிரி டஸ் நாட் எக்ஸிஸ்டன்ட் ஒரு கேஸும் இருக்குது. ஸோ அது எப்போ வரும் அப்படின்றது நம்ம சில பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டிகிரி ஆஃப் தி டிஃபரன்ஷியல் இக்குவேஷன் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா டிகிரி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதுமாரி தான் ஒரு பாலினாமி அதாவது டிஃப்ரென்ஷியல் இக்குவேஷன் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதுக்கு டிகிரி கண்டுபிடிக்க முடியும், இல்லைனா டிகிரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிகிரி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பவர் ஆஃப் ஹையஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கணும், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஓகேங்களா. அதாவது ஹையஸ்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா அதோடைய பவர் என்னவாக இருக்கோ அதோடைய அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் தி அதாவது டிகிரி ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஸோ அதுக்கு இதுதான் வந்து இது ஒரு கண்டிஷன். இன்னும் ரெண்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பவர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஷுட் பி ஹோல் நம்பராக இருக்கணும் ஓகேங்களா, ஹோல் நம்பர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிவன் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை வந்து பாலினாமியல் ஆஃப் டெரிவேட்டிவ் இப்படி எழுத முடியணும் ஓகேங்களா. எழுத முடிஞ்சால் தான் நம்ம வந்து டிகிரி ஆஃப் தி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க முடியும், இல்லைனா டிகிரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லணும் ஓகேங்களா. சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். எக்ஸாம்பிள் ஒன் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஒய் ஒய் டேஷ் ப்ளஸ் ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா. ஸோ இதோடைய ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய் டபுள் டேஷ் தான் ஹையஸ்ட் ஆர்டராக இருக்குது. ஸோ ஆர்டர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் ஓகேங்களா, ஆர்டர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் ஓகேங்களா. இப்போ டிகிரி கண்டுபிடிக்கணும், டிகிரி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிஷன்ஸ் பார்க்கணும். நம்மனா ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பவர் ஆஃப் ஹையர் ஆர்டராக இருக்குது, ஹையர் ஆர்டருடைய ஹையஸ்ட் பவர் ஓகேங்களா. இதுதான் பார்த்திங்கன்னா ஹையர் ஆர்டர். ஸோ அதோடைய பவர் பார்த்திங்கன்னா ஒன்றுன் இருக்குது ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவர் ஷுட் பி ஹோல் நம்பராக இருக்கணும், இந்த ஹோல் நம்பராக இருக்குதுங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பாலினாமியல் ஆஃப் டெரிவேட்டிவ், இது பார்த்திங்கன்னா பாலினாமியல் ஈக்குவேஷன் இருக்குல்ல நம்ம படிச்சிருப்போம், ஏஎன் எக்ஸ்என் ப்ளஸ் ஏஎன் மைனஸ் ஒன் எக்ஸ்என் மைனஸ் ஒன் இதுமாதிரி போயிட்டே இருக்கும் ஈக்குவல் டு ஜீரோ. இதுமாதிரி இது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் இல்லையா. இங்கே எக்ஸுக்கு பதிலாக டிஒய் பை டிஎக்ஸோ
அது மாதிரி இருக்கணும். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், டி த்ரீ டி க்யூப் ஒய் பை டிஎக்ஸ் க்யூப் அது மாதிரியே இருக்கணும். ஓகேங்களா, அது டெரிவேட்டிவாக இருக்கணும் எக்ஸுக்கு பதிலாக. அப்படி எழுத முடிஞ்சால் அது வந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து டிகிரி சொல்லிடலாம். இப்போ அது மாதிரி தான் அது இருக்குது இல்லையா. இதை பார்த்தீங்கன்னா இப்போது ஒய் டேஷ்னு இருக்கா, ஸோ ஒய் டேஷ்ன்றது வந்து ஒய் டேஷ் ஒய் டபுள் டேஷ்னு இருக்கு இல்லையா, இது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது, இன் டர்ம்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ் இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இது. ஸோ ஓகே, இதில் வந்து பிரச்சனை இல்லை. ஸோ இதோட டிகிரி பார்த்தீங்கன்னா டூ, சாரி ஒன்று, ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா ஒன்று. ஓகேங்களா, ஸோ டிகிரி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஒன். ஏன் நம்ம ஹையஸ்ட் பவர் ஆஃப் ஹையர் ஆர்டர்னு சொல்கிறோன்னா, இன்கேஸ் ஒரு எக்ஸாம்பிள்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். செகண்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ஒய் டேஷ் ப்ளஸ் ஒய் டபுள் டேஷ் ஹோல் பவர் டூ ப்ளஸ் ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு ஜீரோ. இது மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டுத்துக்கும் சேம் ஆர்டர் தான். ஓகேங்களா, இங்கேயும் செகண்ட் ஆர்டர், இங்கேயும் செகண்ட் ஆர்டர், பட் ஹையஸ்ட் ஆர்டர் தான் சொல்லிட்டுனால அதோடைய பவர்னு சொல்லியிருக்கோம். ஹையஸ்ட் பவர் ஆஃப் ஹையஸ்ட் ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பவர் ஒன்னு இருக்குது, இங்கே பவர் டூன்னு இருக்குது. ஸோ அப்போ டிகிரி வந்து டூன்னு வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு தேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ஒய் ஒய் டேஷ் ப்ளஸ் ஒய் ட்ரிபிள் டேஷ் ப்ளஸ் ஒய் டேஷ் ஒய் ட்ரிபிள் டேஷ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதோடைய ஆர்டர் பார்க்கணும். இப்போ ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒய் பவர் ஃபோர். ஓகேங்களா, ஸோ அப்படி பார்க்கும்போது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர். டிகிரி பார்த்தீங்கன்னா இது எல்லாம் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஹோல் நம்பராக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து ஹோல் நம்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாலினாமியல் ஆஃப் டெரிவேட்டிவ் அது மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போது டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் ஹையஸ்ட் பவர் ஆஃப் ஹையர் ஆர்டர். ஓகேங்களா, பவர் ஆஃப் தி ஹையர் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஃபோர், ஸோ ஒன்று, பவர் ஒன், ஸோ ஒன்று தான், டிகிரி தான் ஒன்று. ஓகேங்களா, இது தேர்ட் எக்ஸாம்பிள். இப்போ இன்கேஸ் வந்து பவர் வந்து ஹோல் நம்பராக இல்லாமல் இருந்துச்சுன்னா அது மாதிரி அது எப்படி சால்வ் பண்ணுறது மாதிரி பார்ப்போம். இப்போது ஒய் டேஷ் ப்ளஸ் ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு ஒய் டபுள் டேஷ் ஹோல் பவர் டூ பை த்ரீ. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்ப்போம். இப்போது ஹையஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒய் டபுள் டேஷ் தான், ஸோ ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா டூ. ஓகேங்களா, பட் டிகிரி பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டுத்துக்கும் சேமாகவே இருக்குது, சேம் ஆர்டர். பட் ஆனால் பவர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரேஷனல் ஃபார்மில் இருக்குது இல்லையா, டூ பை த்ரீ. ஸோ இதை நம்ம வந்து ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். இது எப்படி கேன்சல் பண்ணலாம்னா கியூபிக் ரூட் ஆன் போத் சைட் பண்ணிங்கன்னா த்ரீ மல்டிப்ளிகேஷன் பை த்ரீ பண்ணோம்னா கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா இங்கே த்ரீ வந்துருச்சா, அப்போ ஏ ப்ளஸ் பி தி ஹோல் க்யூப் அந்த ஃபார்மேட் படி பார்த்தீங்கன்னா ஒய் டபுள் டேஷ் ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர் அப்படி அந்த ஃபார்மேட் படி பார்த்தீங்கன்னா ஒய் டபுள் டேஷ் ஹோல் பவர் த்ரீ அந்த அது ஒன்று வந்து அந்த ஒரு டேர்ம் வரும். ஸோ வரும்போது அப்போ ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா த்ரீ, அப்போ டிகிரி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு த்ரீ. ஓகேங்களா, ஸோ பவர் வந்து ரேஷனல் ஃபார்மில் வந்தாலும் நீங்கள் ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் சம் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் சம் பாருங்கள், இன்கேஸ் ஒய் டேஷ் ப்ளஸ் ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஒய் டேஷ் இப்படி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு நம்ம டிகிரி அண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர்டர் கண்டுபிடிக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஹையஸ்ட் ஆர்டர் அதை மட்டும் பாருங்கள், ஒய் டபுள் டேஷ் தான் ஹையஸ்ட் ஆர்டராக இருக்கிறதுனால ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா டூ. ஓகேங்களா, ஆர்டர் பெரும்பாலும் இந்தமாதிரி ஓ சிம்பிள் போட்டுட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டிகிரி கண்டுபிடிக்கணும். ஓகேவா, டிகிரி கண்டுபிடிக்க முன்னாடி நம்மளுடைய எல்லா பவர் வந்து ஹோல் நம்பராக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலினாமியல் வந்து பார்த்தீங்கன்னா பாலினாமியல் ஆஃப் டெரிவேட்டிவாக இருக்கணும். ஓ சைன் ஒய் டேஷ்ன்னு இருக்குது. ஓகேங்களா, சைன் ஒய் டேஷை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா எப்படி, அதெல்லாம் சைன் எக்ஸோடைய எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை த்ரீ ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் பவர் ஃபைவ் பை ஃபைவ் ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸ் பவர் செவன் பை செவன் ஃபேக்டோரியல் அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுபடி நான் வந்து இந்த எக்ஸுக்கு பதிலாக ஒய் டேஷ் போட்டுன்னா ஒய் டேஷ்னு வரும், ஒய் டேஷு சாரி இங்கே த்ரீ வரும். ஓகேவா, ஸோ ஒய் டேஷ் ஹோல் பவர் த்ரீ, ஒய் டேஷ் ஹோல் பவர் ஃபைவ், அதுமாரி செவன் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுவும் இன்கேஸ் பாலினாமியல் மாரி தான் இருக்குது. பட் என்ன ஒரு மிஸ் ஆகுதுன்னா, பாலினாமியல் ஈக்குவேஷனில் ஹையஸ்ட் பவர் வந்து டிஃபைண்டாக இருக்கும், அதாவது எக்ஸ் த்ரீ
प्लस एक्स स्क्वायर प्लस एक्स ईक्वल टू जीरो पाती पालिनोमियल ऑफ थर्ड डिग्री ओके पाती थ्री मैक्सिमम पावर वो डिफाइंड बट मैक्सिमम पावर नॉट डिफाइंड पेटे सेवन नाइन टेन अदमारी नम्बर डिफ नम्बर डेफिनेटा मुझा अद डिग्री ओकेवा सो इतमी केस पाती डिग्री डस् नाट एक्सिस्ट डिग्री डस् नाट एक्सिस्ट ओकेवा इनके सैन वैडे बदला सैन वैनचना सैन वैन प्रच्न नमुक सैन को डेरीवेटिव वरकू सैन कासु एक्सपोनेंशियल फॉर्मेट लॉगरिथमिक पाती एक्सपोनेंशियल वरकू एक्सपोनेंशियल एक्सपोनेंशियल नम्बर कैंसल पड़ी सपोज मेरी एक्सपोनेंशियल वा एंटी लॉगरिथमिक लॉगरिथमिक आंटी लॉगरिथमिक नम्बा अंत डेरीवेटिव कैंसल पड़ मुझे अगर नम्बर डिग्री कैपिटा सो अदार एक्सापल पापो सैन वैन वाला सैन वैन डेरीवेटिव को नो प्रॉब्लम डेरीवेटिव वर्लना वै डबल जस्टा हयस्ट आर्डर सो आर्डर टू डिग्री पाती वो ओके नेक्स्ट क्वेश्चन पाती होल पवर टू प्लस वै प्लस e power y equal to 0 ஓகேவா சோ இது மாதிரி கேட்டாங்கனா சோ y double dash னு கூட வெச்சுப்போம் சோ இது மாதிரி கேட்டாங்கனா ஆர்டர் கேக்குறாங்க ஆர்டர் பாத்தீங்கனா ஹையஸ்ட் ஆர்டர் பாத்தீங்கனா y double dash னு இருக்கா சோ ஆர்டர் வந்து 2 டிகிரி கேக்கும்போது எக்ஸ்போனென்ஷியல் பவர்ல என்ன இருக்கு நமக்கு டெரிவேட்டிவ் இல்ல சோ டெரிவேட்டிவ் இல்லதனால டிகிரி வந்து பாத்தீங்கனா ஹையஸ்ட் பவர் ஆஃப் ஹையர் ஆர்டரோட ஹையஸ்ட் பவர் ஓகேங்களா 1 னு இருக்குங்களா அப்ப டிகிரி ஈக்குவல் டு 1 ஓகேவா இன் கேஸ் e power y dash வந்துருச்சு e power y dash வந்துருச்சுனா என்ன ஆகும்னா y double dash இருக்கா y double dash உடைய ஹையஸ்ட் அதாவது அத ஹையர் ஆர்டர் இல்லையா சோ ஹையர் ஆர்டர்ன்னும்போது ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா 2 தான் வரும் ஓகேவா பட் டிகிரி எழுதணும்னா எக்ஸ்போனென்ஷியல் அது மாதிரி ட்ரிகனோமெட்ரிக் எக்ஸ்போனென்ஷியல் லாகரிதமிக்கல வந்து பாத்தீங்கன்னா உள்ள டெரிவேட்டிவ் வர கூடாது ஓகேங்களா இன் கேஸ் இல்ல டிகிரி டெரிவேட்டிவ் வந்தா எக்ஸ்பாண்ட் பண்ணி பார்க்கணும் எக்ஸ்பாண்ட் பண்ணோம்னா எக்ஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா e power x உடைய எக்ஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா 1 x by 1 factorial plus x square by 2 factorial plus x power 3 divided by 3 factorial இப்படி போயிட்டே இருக்கும் ஓகேங்களா சோ இதுல மேக்ஸिमम பவர் நாட் டிஃபைன்ட் ஓகேவா போயிட்டே இருக்கு இல்லையா ஏனா x power 7 x power 8 அப்படியே போயிட்டே இருக்கும் சோ நம்மளால எதுவும் சொல்ல முடியாது பட் ஆனா நமக்கு ஒரு क्वेश्चन ரைஸ் ஆகும் ஹையஸ்ட் பவரோட ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் இருக்கு இல்லையா அதோட பவர் தான நமக்கு டிகிரி ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இது y dash தான சோ இதையா நம்ம கேர் எடுத்துக்கணும்னு பாத்தீனா நம்ம கண்டிஷன் பாத்தீனா நமக்கு லாகரிதமிக் ஆஃப் டெரிவேட்டிவ் இருக்கு இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைட் ஆயிருக்கணும் அப்படி ஆயிருந்தாதான் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் ஹையஸ்ட் ஆர்டரோட பவர் தான் டிகிரி ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்வோம் பட் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிறதுனால நீங்கள் செகண்ட் கண்டிஷன் மட்டும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுறக்கூடாது ஓகேங்களா ஸோ இதுக்கு ஈ பவர் வைடேஷன் வந்துச்சுன்னா டிகிரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட் தான் வரும் ஓகேங்களா இன்கேஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஒய் ஈக்குவல் டு இ பவர் y double dash இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு ஆர்டர் ஈஸியாக வந்து 2 சொல்லிடலாம் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பட் டிகிரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இப்போ சொல்லாதீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்டி லாகரிதமிக் எடுத்தோம்னா டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு எடுத்திங்கன்னா லாக் y ஈக்குவல் டு இ பவர் அதாவது லாக் ஆஃப் இ பவர் y double dash பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கேன்சல் ஆகி ஈக்குவல் டு இ பவர் y double dash சாரி y double dash மட்டும் தான் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ லாக் ஒய்ன்றது வந்து டெரிவேட்டிவ் எதுவும் இல்லை ஸோ ஒய் டபுள் டேஷன் கேளுக்கிறதுனால அதோடைய பவர் வந்து டிகிரி பவர் 1 ஸோ டிகிரி ஈக்குவல் டு 1 ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்